பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெறவுள்ள விழாவில் பங்கேற்க இருந்த திட்டத்தை ரத்து செய்த ஆளுநர் திட்டத்தை மாற்றி திடீரென டெல்லி புறப்பட்டு சென்றார் தகுதியான மக்களில் 50% பேர் முழுமையாக கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளனர் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தகவல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நெல்லை தூத்துக்குடி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தமிழகத்தில் ஒமைக்ரான் கொரோனாவை கண்டு பொதுமக்கள் பதற்றம் அடைய தேவையில்லை சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தல் ஒமிக்ரான் பரவல் அச்சத்தால் நேற்று ஒரே நாளில் 1,03,00,000 டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது தமிழகத்தில் மட்டும் 14,84,000 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு உள்ளதாக சுகாதாரத்துறை தகவல் இந்தியாவில் ஒமிக்ரான் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 5 அதிகரிப்பு டான்சானியாவிலிருந்து டெல்லி திரும்பிய நபருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது தமிழகத்தில் தக்காளி விலை மீண்டும் 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை பெட்ரோல் டீசல் விலைக்கு நிகராக விற்பனையாவதால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சி